Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சமீபத்தில் கடலின் ஆழமான புள்ளியான சேலஞ்சர் டீப்பை அடைந்த முதல் பெண்மணி யார்? ஆன்சர் கேத்தி சல்லிவன். ஸோ கேத்தி சல்லிவன் என்ற பெண்மணி தான் இந்த சேலஞ்சர் டீப்பை அடைந்த முதல் பெண்மணி. இவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த விண்வெளி வீரராகவும் கடல் சார்வியலாளராகவும் இருக்காங்க. அதுபோக 1984ஆம் வருடம் விண்வெளி நடைப்பயணத்தை அறிமுகப்படுத்தி விண்வெளியில் நடந்த முதல் பெண்மணி யாருன்னா இந்த கேத்தி சல்லிவன் தான். அதுபோக இந்த சேலஞ்சர் டீப்போட ஆழம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,902 மீட்டர். இதையும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. ஜெர்மிக்ளின் என்ற பெயரில் சுத்திகரிப்பு அறையை உருவாக்கியுள்ள நிறுவனம் எது? ஜெர்மிக்ளின் என்ற பெயரில் சுத்திகரிப்பு அறையை உருவாக்கியுள்ள நிறுவனம் எது? ஆன்சர் டிஆர்டிஓ. ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இந்த சுத்திகரிப்பு அறையை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலயமா பாதுகாப்பு மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடைய சீரோடுகளை சுத்தப்படுத்துவது. அதாவது 15 நிமிடங்களில் கிட்டத்தட்ட 25 ஜோடிகள், ஸோ 50 துணிகள்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்த சுத்திகரிப்பு அறை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டெல்லியில் தொடங்கப்பட்ட ஒரு முன்மாதிரியை கொண்டு தான் இந்த டிஆர்டிஓ வந்து உருவாக்கியிருக்காங்க, சரிங்களா? ஸோ 1958 இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து டெல்லியில் இருக்கு. டிஆர்டிஓட சேர்மன் சதீஷ் ரெட்டி. சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பெருங்கற்கால நினைவு சின்னமான குத்துக்கள் அல்லது நெடுங்கள் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் உலக்குடி. ஸோ இந்த உலக்குடியில் தான் குத்துக்கள் அல்லது நெடுங்கல்னு சொல்லக்கூடிய பெருங்கற்கால நினைவு சின்னம் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய களியாவூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த உலக்குடி, சரிங்களா? அதாவது உழவர்கள் குடியிருப்பும் பகுதி தான் உலக்குடின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெடுங்கல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 அடி உயரத்துக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் 3000 ஆண்டுகள் பழமை, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 1000 முதல் 300 வரை வந்து காலகட்டத்தை சேர்ந்த ஒரு நெடுங்கல் தான் இந்த நெடுங்கல், சரிங்களா? ஸோ இந்த உலக்குடியில் வந்து அகழ்வாராய்ச்சி வந்து மேற்கொள்ளணும்னு இப்போ வந்து பரிசீலனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 2020ஆம் ஆண்டிற்கான விவசாயத்துறையின் நோபல் பரிசு எனப்படும் சர்வதேச உணவு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 2020ஆம் ஆண்டிற்கான விவசாயத்துறையின் நோபல் பரிசு எனப்படும் சர்வதேச உணவு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ரத்தன் லால். ஸோ இந்த ரத்தன் லாலுக்கு தான் பார்த்தீங்கன்னா சர்வதேச உணவு விருது கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்க விஞ்ஞானி, சரிங்களா? அதுபோக ஏன் இவர் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 50 ஆண்டு காலத்தில் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களின் வளத்தை அதிகரித்து உணவு உற்பத்தியை பெருக்குவதற்கான ஒரு முன்முயற்சியை மேற்கொண்டவர் தான் இந்த ரத்தன் லால். அதனால தான் இந்த விருதுக்கு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த விருது கோடுவே பார்த்தீங்கன்னா 1.875 கோடி ரூபாயும் கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்பவே முக்கியமானது, நண்பா பார்த்துக்கோங்க. ஜாககர் மித்ரா திட்டம் யாரால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஜாககர் மித்ரா திட்டம் யாரால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நரேந்திர சிங் தோமர். ஸோ மத்திய வேளாண் அமைச்சரான நரேந்திர சிங் தோமர் தான் இந்த சாககர் மித்ரா திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டம் மூலமா பார்த்தீங்கன்னா இளம் தொழில் வல்லுநர்களின் புதுமையான யோசனைகள் இருக்குங்க இல்லையா, அதை அணுகுவதற்காக கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வந்து உதவுவது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இதன் மூலிமா இளம் தொழில் வல்லுநர்களுடைய புதுமைகளை வந்து மேம்படுத்த முடியும்னு இந்த ஸ்கீமை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கடந்த நிதியாண்டில், அதாவது 2019-20 உணவு பதப்படுத்துதல் துறையில் அந்நிய நேரடி முதலீடு எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளதாக உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது? ஆன்சர் 44% இந்த 2019-20 வந்து அதிகரித்துள்ளதாக இந்த உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சகம் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2018-19 62.82 கோடியாக இருந்தது, 2019-20 90.47 கோடியாக வந்து இருந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. கர்மபூமி என்ற ஆன்லைன் போர்ட்டல் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? கர்மபூமி என்ற ஆன்லைன் போர்ட்டல் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மேற்கு வங்காளம். ஸோ மேற்கு வங்காளத்தோட சிஎம்மான மம்தா பானர்ஜி தான் இந்த கர்மபூமி ஆன்லைன் போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலிமா அந்த
மாநிலம் ஐடி ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வெளி மாநிலத்துக்கு சென்று இப்போ அவங்க அந்த மாநிலத்துக்கு சென்றவர்களுக்கு ஐடி நிறுவனங்கள் கூட இணைந்து அந்த ஐடி ஊழியர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் சரிங்களா. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இதை வந்து அவர் ட்விட்டர் பேஜில் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார் இந்த ஆன்லைன் போர்ட்டலை. ஸோ அந்த போர்ட்டலோட நேம் கர்மபூமி டாட் என்எல்டிஆர் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லலாம். மேற்கு வங்காளத்தோட கவர்னர் ஜெகதீப் தங்கர். வங்கித்துறையில் உள்ள தலைமை செயல் அதிகாரி அதாவது சிஇஓ மற்றும் முழுநேர இயக்குநர்களின் வயது உச்சவரம்பு எத்தனையாக நிர்ணயிக்க ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் 70 திட்டமிட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 75 இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. இதை குறைச்சிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வங்கியிலோட ஆளுமை திறனை மேம்படுத்துவதற்காக தான் இந்த நடவடிக்கையை வந்து இவங்க எடுத்திருக்காங்க. இதற்கான வந்து பரிசீலனை வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வங்கிகளோட பங்குதாரர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பதவிக்காலம் வந்து 10 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்த தவிர அந்த பங்குதாரர்கள் அல்லது ஆதரவாளர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய தலைமை செயல் அதிகாரி முழுநேர இயக்குநர்களுடைய பதவிக்காலம் வந்து 15 இருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து இந்த பரிசீலனை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. கரோனாவும் சிறார் தொழிலாளர்களும் என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? கரோனாவும் சிறார் தொழிலாளர்களும் என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? ஆன்சர் ஏ அண்டு பி அதாவது ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனும் யூனிசெஃப் யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் இந்த ரெண்டு நிறுவனமும் இணைந்து தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிக்கை பார்த்திங்கன்னா நேற்று அதாவது June 12 ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிரான உலக தினம் வந்து அனுசரிக்கப்பட்டது. அதற்கான தீம் எதுவும் இல்லை நண்பா, ஜஸ்ட் நோக்கம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த கரோனா நோய் தொற்றுலேருந்து இந்த சிறார் தொழிலாளர்களை வந்து பாதுகாப்பாக இருக்கணும், அதற்கான முன்முயற்சிகளை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ 2000 முதல் இந்த 2020 வரை கிட்டத்தட்ட 9.4 crore சிறார் தொழிலாளர்கள் வந்து மீட்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 2020 அதிக சிறார் தொழிலாளர்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. காரணம் இந்தியா பிரேசில் மெக்சிகோ இது போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்களுடைய வேலைவாய்ப்பை வந்து இழந்திருக்காங்க. அதனால் அந்த பிள்ளைகள் வந்து இந்த சிறார் தொழிலாளர்களை வந்து உருவாகியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த இரண்டு அமைப்புகளும் அறிக்கை கொடுத்துருக்காங்க. எந்த மாநிலத்தில் பயன்படுத்தப்பட்ட முகமூடிகளை அகற்றும் சாதனமான PIN-19 அண்டு யூவி ஸ்பாட் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கேரளா. ஸோ கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய VST மொபிலிட்டி சொல்யூஷன் தான் இந்த PIN-19 அண்டு யூவி ஸ்பாட்டை வந்து கேரளாவில் தொடங்கியிருக்காங்க. இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா முகமூடிகளை ஈஸியாக அகற்றலாம். ஸோ இதன் மூலிமா அந்த மாநிலத்தில் வந்து சுற்றுச்சூழலை பாதிப்பை வந்து பெருமளவில் வந்து குறைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த PIN-19 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகக்கவசங்களையும் முகமூடிகளையும் அகற்றக்கூடிய ஒரு சாதனமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேரளாவோட CM பினராயி விஜயன், கவர்னர் ஆரிஃப் முகமது கான். ஜோகோ ஜோதா என்ற ஆன்லைன் பிளாஸ்மா நெட்வொர்க் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? ஜோகோ ஜோதா என்ற ஆன்லைன் பிளாஸ்மா நெட்வொர்க் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வங்காளதேசம். ஸோ வங்காளதேசில் தான் இந்த ஆன்லைன் பிளாஸ்மா நெட்வொர்க் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 நோய் தொற்றுலேருந்து மீட்கப்பட்ட நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அதாவது குணமடைந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு இந்த பிளாஸ்மா பரிமாற்றத்தை வந்து எளிதில் வந்து மாற்றுவதற்காக தான் இந்த போர்ட்டலை வந்து உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. ஸோ விநியோகிப்பதற்காகவும் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு இதை உருவாக்கியிருக்காங்க வங்கதேச அரசு. ஸோ கேபிட்டல் டாக்கா, பிரசிடென்ட் முகமது அப்துல் ஹமீத், பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா. பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான அமைப்பு அதாவது OECD இந்தியாவின் பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டில் அதாவது 2020-21 எத்தனை சதவீதமாக குறைய உள்ளதாக அறிவித்துள்ளது? ஆன்சர் 3.7% குறைய உள்ளதாக இந்த OECD நிறுவனம் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதாவது ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த OECD-யை. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான இணைய உடல் அமைப்பு எந்த பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர்? செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான இணைய உடல் அமைப்பை எந்த பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர்? ஆன்சர் ஐஐடி காரக்பூர். ஸோ ஐஐடி காரக்பூரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களால் தான் இந்த சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டத்தோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்
சோசியல் டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதாவது சமூக தூரத்தை வந்து கண்காணிப்பு தான் இந்த சிஸ்டத்தோட முக்கிய நோக்கம். ஸோ WHO பார்த்தீங்கன்னா உலக அளவில் சோசியல் டிஸ்டன்ஸை வந்து 1 மீட்டர் இடைவெளியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1 மீட்டர் தான் நம்ம இந்திய நாடும் கடைபிடிக்கிறாங்க. ஆனால் மற்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா 1.5 இல்லைனா 2 மீட்டரே அவங்க கடைபிடிக்கிறாங்க. சரிங்களா, இந்த சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம் மூலிமா இதில் ஒரு கேமராவை பொருத்திருக்காங்க. ஸோ அதன் மூலிமா நம்மளை வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நம்மளே வந்து அக்சஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு ரொம்பவே 1 மீட்டருக்குள்ளே நம்ம போனோமா ஒரு பீப் சவுண்டு கேட்கும். சரிங்களா, அதன் மூலிமா நம்ம வந்து அலர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதர் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.